அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் பிளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இடையில வந்து கொஞ்சம் த்ரோட்லாம் சரியில்லை, ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் வேலையிலலாம் பிஸியாக இருந்ததுனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பிளாக் வந்து நான் மார்னிங் ருட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன், நைட்டு படுக்கும் போதே ஊற போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 4 hours கிட்ட ஊறுனா போதும். நான் இன்றைக்கி வந்து மசால் வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புளி ஊற போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, இன்றைக்கி வந்து வெங்காயம் பூண்டு போட்டு நம்ம ஆனை காய்ச்சுவோம் இல்லையா, குழம்பு வந்து அது வத்த குழம்பு மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இது முதல் நாளே வந்துட்டு நான் வத்தல், அப்புறம் மிளகாய் வத்தல், இது எல்லாமே நான் வறுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ வந்து வறுத்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காது. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைட் பை சைடு எனக்கும் சித்தி கத்தாக்கும் நான் வந்து காஃபி பால் அதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டே நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பிரெட் நினச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பேர்டு டு பிஸ்கிட், எனக்கு பிரெட் எனக்கு நினச்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நான் வீடியோ போடாத கேப்பில் ஏன் வீடியோ போடலன்னு அவ்வளோ கேராக வந்து மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த யூடியூப் மூலியமாக தான் இவ்வளோ பேர் எனக்கு ஒரு கனெக்டில் இருக்கீங்க. இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும் போது யார் நம்ம ரிலேட்டிவ் இல்லை வந்து அம்மா அத்தா ஹஸ்பண்ட் இவங்க தான் கேட்பாங்க. பட் இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால தான் ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு சியர்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியாக கட்டியும் நான் டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து லுலுவில் வந்து சூப்பராக கிடச்சிச்சு. இது வந்து தாய்லாண்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அஃப்கோர்ஸ் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும், இங்கேயுமே விலை அதிகம் தான். ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வாங்குறது கிடையாது, எப்பயாவது ஒரு தடவை வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸில் வந்து சேர்த்துக்கிறது. ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி வந்து வெங்காயம் நல்லா ஒரு புடி சின்ன வெங்காயம் ஒரு புடி பூண்டு போட்டு நல்லா கார சாரமாக ஒரு ஆணை தான் நம்ம காய்ச்ச போகிறோம். இது வந்து உங்கள்கிட்ட வத்தல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வத்தல் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது லுலுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க, தாய்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் தான் சின்ன வெங்காயத்தில் நமக்கு ஒரு லேசினஸ் இருக்கும், அதை எப்போ உரிச்சு எப்போ அதை ஆணைக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே. ஆனால் இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கிடைக்கிறதுனால உரிக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் அந்த ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் வந்து உரிச்சிக்க போகிறேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். சமையல் அப்படின்னாலே ரொம்ப வந்து கேஷுவலாக ஒரு இதாக, ரொம்ப பெரிய எஃபோர்ட்டே இல்லாமல் ஒரு கேஷுவலாக செய்வாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து யாரோட வீடியோஸ் வந்து அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செஃப் தாமும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து என் அம்மா இப்படி தான் செய்வாங்க, ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் அது வந்து நான் செஃப் தாமும் இருக்காங்க இல்லையா அவங்களோட பார்த்து தான் நான் செஞ்சேன். அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு உரிச்சிக்கலாம். பூண்டு உரிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சில்ல அப்படின்னா இது ஒரு குட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து 2 minutes கிராஃப்டில் நம்ம நிறைய பேர் பார்த்துருந்துருப்போம் யூடியூப்பில், அதுதான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஏனோ இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் ஜார் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் உள்ளே அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு குலுக்கு குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து தோல் உறிஞ்சிட்டு வந்துடும். ஆனால் இங்கே உள்ள பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும் தோல், இங்கே அப்படி தான் வந்து கிடைக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. லைக் நம்ம ஊரில் நாட்டு பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி உரிச்சா இந்த அளவுக்கு உங்களுக்கு தோல் உறைஞ்சிட்டு வருமா அப்படிங்கிறது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியல. பட் இந்த பெரிய இது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம உரிக்கணும், ஒன்று ஒன்றா உரிச்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி குலுக்கி உரித்தோம் அப்படின்னா சூப்பராக பாருங்கள், செம்மையாக எல்லாமே உறிஞ்சு வந்துருச்சு. ஸோ ஃபைனலி சின்ன வெங்காயமும் உரிச்சாச்சு, நல்லா பெரிய பெரிய பல் பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நல்லா பிசைஞ்சு அதை கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நீங்கள் வத்த குழம்பு, பூண்டு குழம்பு இல்லை வெங்காய குழம்பு இதெல்லாம் செய்யும்போது அந்த சின்ன வெங்காயம் அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த ஆணத்தில் இறங்கும் போது செம்ம டெம்டிங்காக இருக்கும், ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப எனக்கு அப்போலாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, பட் இதெல்லாம் உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு சொல்ல சொல்ல நான் இதெல்லாம் கண்டினியூவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெல்லாரி நான் காட்டினேன் இல்லையா, பெரிய வெங்காயம், அது வந்து நான் பருப்பு படைக்காவ ஓகே அதை சாப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து புளி கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு புளி அளவு புளி இருந்தாலே போதும். ஆனால் உங்களுக்கு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வத்த குழம்பு அளவுக்கு நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறையவாகவே புளி தண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சுண்டி வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த கைமணம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கையில் பெசரி கையாலேயே செஞ்சு ஒரு ரெசிபி செய்யும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணி பண்ணுவேன், எதிரையுமே நான் கையே போட மாட்டேன் அப்படிலாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு ஸ்பூன்னா அதில் ஒரு ஸ்பூனு நல்லா கையால் நம்ம கிளறி விட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம கையோட சூட்டுக்கு அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து கைமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயுமே கரைசல் ரெடி பண்ணிக்குவேன். எனக்கு அடுப்புலே போடுறது வந்து அந்தளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு கரைசல் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து அதில் ஊற்றிடுவேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புளி கரைசலில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு நல்லா சுள்ளுன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆணை வந்து நல்லா கெட்டி கொடுக்கும், அதனால நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. இதோட நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையால் நல்லா கரைச்சல் கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே நம்மளோட ஆணம் வந்து எப்படி வரப்போகுது, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதிலே இந்த டேஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லை பெப்பர் கூட சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நான் லாஸ்ட்டாக நான் காரத்துக்கு ஏற்றுற மாதிரி லைட்டாக ஒரு வாசத்துக்காக பெப்பர் சேர்த்துக்கிறேன். நான் தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் நுணுக்கி கூட சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம வத்த குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் மண்பானையில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு அது இது வரைக்கும் யூஸ் பண்ணவே தெரியாது, அதோட பழக்கமும் இல்லை எனக்கு. அப்படிங்கிறனால நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுல தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மண் சட்டி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக நான் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து வெந்தயம், நான் எப்பயுமே வந்து புளி சேர்த்து இப்போ மீனானமோ இல்லை வந்து வத்த குழம்போ எது பண்ணுறதா இருந்தாலும் நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்குவேன். அது நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் அந்த வாசம் நல்லா இருக்கும். ஆனால் வெந்தயம் ரொம்ப வந்து கருகிடக்கூடாது, லைட்டாக ஒரு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வந்து தாளிக்கிறதுக்கு, வேறு எதுவும் கிடையாது. இதோட நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம இதோட ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரைசல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது வரங்குற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்ச நேரத்திலே வதங்கிடும். உங்களுக்கு ரொம்ப இந்த சின்ன வெங்காயம் வதங்கணும் அப்படின்னு கூட கிடையாது, அந்த புளி கரைசல்லையும் உங்களுக்கு வந்து நல்லா வதங்கும், அந்த டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி புளியானோ இதெல்லாம் பிடிக்காது, புளி குழம்புலாம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைசல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்கதை நான் எப்பயுமே இந்த மாதிரி கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து குழம்பெல்லாம் யூஸ்வலாக செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம வந்து முன்னாடியே மெஷர்மெண்ட்லாம் பண்ணி அந்த புளி தண்ணியிலே சேர்த்துட்டதுனால ஈஸியாக நம்ம சேர்த்துட்டோம். இல்லைனா அந்த சிம்மில் வச்சு அதில் மசாலா போட்டு அது கரிஞ்சிடாமல் அது வந்து மதுபடி கிளறி விட்டுட்டு அது என்னமோ எனக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயுமே கிச்சனுக்குள்ளே போகணுமா, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோமா வந்த மாட்டு இருந்துடணும், நான் ரொம்ப எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால இதில் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த ஒரு குட்டி குட்டி டெக்னிக்ஸ் அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த மசாலா வாடெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து மசால் வடைக்காக நல்லா சாப்பரில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி மசால் வடை செய்வேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மசால் வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக, பயங்கர கிறிஸ்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பல்லு வலிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பி பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். மசால் வடை மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம இதை ரொம்ப மை மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இதோட நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி துண்டு இருக்கு இல்லையா லைட்டாக சேர்த்துக்கிறேன், அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலலாம் நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இஞ்சி இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு அரைச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கடலப்பருப்பை மட்டும் நான் அரைக்காமல் வச்சுருப்பேன். அதை இந்த மாதிரி மேலாப்பில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடலப்பருப்பு வந்து உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகும் போது அதுவே உங்களுக்கு நல்ல மேலாப்பில் ஒரு கோட்டிங்கில் உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் மேலாப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயம் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசால் வடையில் மட்டும் தண்ணி அதிகமாக போயிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வடை போடுற அளவுக்கு பதம் வரணும். இப்போ உங்களுக்கு உளுந்தில் தண்ணி மாதிரி போயிட்டால் கூட நீங்கள் அரிசி மாவெல்லாம் வச்சு மிக்சிங் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நீங்கள் கெட்டியாக கொண்டு வந்துக்கலாம். பட் மசால் வடையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப வந்து அதில் அக்யூரேட்டாக தண்ணி அதிகமாக போகாமல் பார்த்து அரைச்சிக்கணும். இப்போ நான் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பூண்டு சேர்ப்பேன், அப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி, நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் வந்து வரமிளகா போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம். நீங்க கிரீன் சில்லி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பூண்டு கருவேப்பிள்ளை, அப்புறம் வந்து நீங்க ஃப்ளேவருக்கு வந்து சீரகம்லாம் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட இஷ்டம் தான், நீங்க என்ன மாதிரி ஃப்ளேவர்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல வந்து நீங்க கடல வடைக்க தட்டி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, நல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட முழு சீரகம் இல்லை, அதனால நான் சேர்க்கலை. ஸோ இதை நல்லா பாருங்கள், சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கையிலே உள்ளங்கையிலே வந்து ஈஸியாக தட்டி போட்டுடலாம். இது உங்களுக்கு தட்டை வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தட்டை வரலை அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக வச்சு அரைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வடை பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சைட் பை சைட் மீதி இருக்க பாத்திரங்கள் எல்லாமே கழுவியாச்சு. அஃப்கோர்ஸ் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஒன் சைடு வத்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, அதாவது பூண்டு வெங்காயம் போட்ட குழம்பு, இன்னொரு சைடு நான் வந்து வடை போட்டு எடுக்க போகிறேன். சைட் பை சைட் நம்ம வேலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா தனியாக மேனேஜ் பண்ணுறப்ப இது வந்து ஒரு ரொம்பவே வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, நம்ம ஜாமான்னு தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கழுவ வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா வாடை எல்லாமே போயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேண்டாம், எனக்கு நல்லா திக்காக வேணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 minutes உங்களுக்கு நல்லா சுண்டி வந்துடும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடும்.
ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்மளோட சூப்பரான வெங்காயம் பூண்டு குழம்பு நல்லா கத்த கதன்னு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டெம்ப்டிங்காக இருக்கு, பார்க்கும் போதே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். எப்பயுமே இந்த புளி சேர்த்து பண்ணுற குழம்பு எல்லாமே அன்னைக்கு செம்மையாக இருக்கும், அதை விட அடுத்த நாள் அதை விட செம்மையாக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் செஃப் தாமு கிட்ட நான் அவங்களோட ரெசிபி பார்த்தேன். இந்த ரெசிபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புடி அளவுக்கு சர்க்கரை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா வெல்லம், அது சேர்த்துக்கோங்க. அது நீங்கள் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புளி ரொம்ப புளிக்காமல் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப் நான் உங்கள்கிட்ட தான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எப்பயுமே ரொம்ப வந்து புளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படி இல்லாமல் கரெக்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நான் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ், கோரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் வாசத்துக்காக நம்ம கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வடை போட்டுடலாம். அப்புறம் வடை இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு வடை சுடுறது, அப்புறம் பஜ்ஜி போடுறது, இதுக்கெல்லாம் நான் வந்து அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்துட்டு சொன்னீங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. நல்லது கெட்டது அதெல்லாம் இந்த உலகத்தில் வந்து நம்மளாவே நம்மளை நினச்சிக்கிறது தாங்க. ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை நீங்கள் கெட்டதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கெட்டதாக தான் தெரியும். ஸோ அலுமினியம் யூஸ் பண்ணால் கெடுதி அப்படிலாம் கிடையாது. எவ்வளவோ ஹைஜீனிக் ஹைஜீனிக்னு பார்த்து பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்றுமே பண்ணாம இருக்கா அப்படிங்கறதும் கிடையாது. சோ எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நம்ம அம்மா அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண் சட்டி தான் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது எல்லாமே கேட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டாக வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுற முடியுமா, பழசா போச்சு அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கு அப்படியே டபுள் மடங்காக விற்கும். அப்போ நான் இந்த ஜாமான் எல்லாம் என்ன பண்ணுவேன், நல்லா தானே இருக்குது, இதை நான் மனசார எப்படி தூக்கியா போட முடியும், இங்கே வேற யாராவது இருந்தாங்கன்னா நான் எடுத்தாவது கொடுக்கலாம், அப்படியும் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபாரின்ல இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஊர்லேருந்து ஜாமான் வாங்கிட்டு வரும்போது மோஸ்ட்லி வெயிட்லெஸ்ஸாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ இங்கே வாங்கிட்டு வர ஜாமானும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்க மாதிரி தான் ஃபேமிலியில் மோஸ்ட்லி இங்கே இருப்போம். அப்படிங்கிறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீணாவும் போகாது. ஸோ வீணா போகாத ஒரு ஜாமானை நான் என்றைக்குமே அடிக்கடி வந்து ஓகே இந்த மாடல் வாங்குவோம் அந்த மாடல் வாங்குவோம் நான் அதிகமாக மாற்றிக்கிட்டேவும் இருக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு உங்களை யாராவது வந்து இது நல்லது இல்லை உடம்புக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்றைக்குமே வந்துட்டு நம்மள்கிட்ட இருக்கிற ஜாமானை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் நான் என்றைக்குமே நினைக்கிறது. ஸோ ஃபைனலி வடையும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். செம்ம சாஃப்டாக சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். வெளியில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பி கோட்டிங்கில் நல்லா எனக்கு செவக்கெடுத்தால் பிடிக்கும் அதே மாதிரியே இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்போடு நீங்கள் வடை வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வடகம் வத்தலை எல்லாம் நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வச்சு அன்னையோட லஞ்ச் ஓடிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிப்பரியாக தோசை சுட்டேன், ஒத்த கையில் மொபைல் இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல தோசையை, அது அன்னைக்கின்னு பார்த்து சொதப்பிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ப்ளூப்பரில் போட்டால் செம்ம காமெடியாக இருந்திருக்கும், பட் இட்ஸ் ஓகே, நானே அதை பேசி விட்டுட்டேன் உங்களுக்கு காமெடியாக. ஸோ ஃபைனலி வந்து தோசையும் போட்டாச்சு. எப்பயுமே காலையிலே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் வேலையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தோசை வந்து நான் போடுறேன் அப்படின்னா காலையில் சில நேரம் தான் சட்னி பண்ணுவேன். சில நேரம் என்ன பண்ணுவேன்னா முதல் நாள் நைட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக சட்னி அரைச்சி வச்சிருவேன். அதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கிறீங்கன்னா அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நான் அப்பையிலேருந்தே சொல்கிறது, பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் பூண்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா சட்னி வீணாகவே போகாதுங்க. யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது என்ன, தேங்காய் சட்னி நார்மலாக அரைச்சா சீக்கிரமாக கெட்டு போயிடும், ஆனால் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதையே வச்சு காலையில் தேங்காய் சட்னி, தோசை, அப்புறம் இட்லி பொடி வீட்டில் இருக்கும் இல்லையா, அது வச்சு லஞ்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கட்டியும் கொடுத்தாச்சு சாப்பாடு. இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து நியர்லி ஒரு 10:30 கிட்ட ஆகுது. இன்றைக்கி வந்து நான் கிளீனிங் தான் பண்ண போகிறேன், பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றணும், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம மாற்றி நெக்ஸ்ட் வாஷிங் மிஷினில் போடுறது, இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ஒரு ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்னென்ன வேலை இருக்குமோ அதுதான்.
கட்டில் கடியில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்போ பேக் அந்த லக்கேஜுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செல்ஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வார்ட்ரூப்பு, பட் மேலே வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கே பரணி அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அப்படி இருந்தால் கூட நம்ம வீட்டில் பாதி ஜாமானை நம்ம அதில் தான் போட்டு வச்சுருப்போம். பட் இங்கே வந்து அதனால தான் நாங்கள் வந்து செலக்டடான ஜாமான் யூஸ் பண்ணுறது. இப்போ அலுமினியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பரணியிலலாம் தூக்கி மேலெல்லாம் போட்டுருவோம் இல்லையா, ஆனால் இங்கே அந்த மாதிரினா உங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இருக்கிற ஜாமானை வச்சுக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அது எனக்கு என்றைக்குமே மனசு வராதுங்க மனசார தூக்கி போடுறதுக்கு. இந்த பெட்ஷீட் நாங்கள் சுருள் மாதிரி சுருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த கேப்புக்குள்ளே சொருவி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்பு கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் கட்டிலையும் வந்துட்டு கேப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நீங்கள் சொருவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப் கொடுக்கும். ஸோ அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கட்டல் கிட்டே இண்டு இடுக்கெலாம் தூசியாக இருக்கும். இங்கே மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூசி, தூசி தான் நிறைய உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து ஏசி ஃபுல்லாகவுமே வீடு இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு தூசி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே தான் வந்து சித்தி இங்கெல்லாம் தான் படுப்பார், இந்த சைடு தான் படுப்பார். ஸோ குழந்தைங்க கிட்ட இருக்கிற இடத்த வந்து நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி அடிக்கடி தொடச்சு வைக்கிறது நல்லது. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட் கிளாத் இருந்தால் அதுலேயும் தொடச்சிக்கலாம். நான் வந்து ஒய்ப்ஸ் இருக்கு இல்லையா, வெட் ஒய்ப்ஸ் இதே வந்து நான் ஒரு வாரம் கிட்ட நான் தொடக்காம இருந்தேன்னா இந்நேரம் இந்த ஜன்னல் பார்க்க எப்படி இருக்கும், கன்றாவியா இருக்கும் இல்லையா. ஆனா நான் எப்படின்னா நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் நான் தொடச்சு இது பண்ணிக்குவேன். சோ இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரியான தூசி தான் வந்து வீட்டுல நிறைய இருக்கும். உங்களுக்கு சூரிய ஒளி வேற மேலேந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அடிக்குமா, ரூமில் நல்ல வெயில் அடிக்குங்க, காலையில் சூப்பராக இருக்கும். காலை வெயில் நல்லதுங்கிற மாதிரி இந்த வீட்டில் வந்து நல்ல வெயில் அடிக்கும். ஸோ அதனாலே வந்து அதிலே உங்களுக்கு வெயிலே அந்த தூசிலாம் வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டுட்டு பில்லோக்கெல்லாம் கவர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங்கில் பையன் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1 inch தாங்க திறக்க முடியும். இது இப்போ வந்து யூஏயில் வந்து ஒரு லா ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம வந்து வீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்தளவு நீங்கள் திறக்கிற அளவுக்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் இது ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயம். இதில் வந்து எதுவுமே வந்து குழந்தைங்க உள்ளே போகிற அளவுக்கு இருக்காது. ஆனால் சில வீட்டில் ரொம்ப பெருசாக ஓப்பனாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து லாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செப்பரேட்டாகவே டே டு டே இந்த மாதிரி கடையிலலாம் லாக்கு கிடைக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பழைய வீட்டில் வந்து அப்படி தான் இருந்தது, பட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஸ் பர் த யூஏ லா படி இப்போ போட்டிருக்காங்க. அந்த ஜன்னல் வந்து 1 inch தான் அளவு தான் இருக்கணும் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து அதில் இருந்தெல்லாம் விழுந்ததா கூடலாம் நியூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேஃப்டி இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே சூப்பராக போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வாஷிங் மிஷினில் போயிட்டு இதெல்லாம் லோட் பண்ணணும். இந்த வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் வலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.